அப்படியே கைலாசு வந்து அப்பதான் இவர் நாலு வேற இழுத்து விட்டாரு. உன்னை நல்லா ஏமாத்திருக்காரு பாத்துக்கோ அப்படின்னு இவர் சொல்லிட்டாரு. ஆமா, இழுத்து விட வந்து ஒரு நாள் கேட்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு மூணு பொய் சொல்லல அவருக்கு ஒண்ணும் வேற வழியில சொல்லணும். வயது வந்து வெடிச்சிடும், இல்லைன்னா டபார்னு ஊதி டுபீர் வயிறு வெடிச்சிடும். ஆமா, வேற ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. அவருக்கு புலப்பே அதான். நம்மள மாதிரி ஊர் ஊரா திரிக்க வேலை கிடையாது. வரங்களை வாங்கி கொண்டு வரும் பொழுது நடக்கூடிய வேலையில அப்ப பகவானை பரிசோதிக்க முடி சொல்லி அப்ப கைலாசாங்க மனைவி சக்தி அம்மாளை நினைத்தார். சக்தி அம்மாளை நினைக்கிறவா அப்படி நினைத்த போது நினைக்கின்ற வேலையில அப்ப என்ன செய்தான் தெரியுமா? ஆண்டவரை எரிக்கிற மனைவி ரெண்டு பேரும் போது பகவானுக்கு ஒரே பயம். நம்ம கிட்ட வரத்தை வாங்கிட்டு நம்மளை எரிக்கணும்னு வர்றோம். சரி, ஆமா, அதனால இருக்கக்கூடிய இடத்தை விட்டு தூரம் எழுந்திரணும். சரி, துஷ்டனை கண்டால் தூர விலகு. பிடிக்கலையா விட்டுறணும். அதுக்காண்டி கெஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா? ஏன்னா நம்ம கிட்ட வரத்தை வாங்கினா இப்ப நம்ம கிட்ட பெத்த காமிக்கலாம். உள்ளங்கையில உப்பள்ளி கொடுத்தா, அதாவது ஊழியத்தின முறைக்கும் நினைக்கணும். நைட்டு என்ன நடந்தது இப்ப கேட்டா வர மாட்டேதான். சீக்கிரம் வாங்க, பொங்கல் வைக்க நேராயிட்டே இருக்கு. அதனால அப்ப என்ன செய்தான் தெரியுங்களா? இந்த இடத்துல இருந்தா தேவை நம்மளை எரிக்க வருவா. இதை விட்டு தூரம் எடுத்துறோம்.
லோகத்தை வடித்த பகவான்
நடக்க முடியாதே வக்குவாரம் பண்ணக்கூடாது. மறையிலே வைத்த விதியோரும் தாங்க இருக்கு. ஜீவவாரம் கருடவாரம் அக்னி தேவனுக்கு ஆட்டுக்கிடவாரம். என் தம்பி முருகனுக்கு சென்று நான் அரச மரம், உங்க அம்மா சக்தி, வேப்ப மரம், மாமா நாராயணன், மகனே போயப்பாக்கு சக்தி தோறும் சந்தி பிள்ளையாரா போயிருக்காரு. சந்தி பிள்ளையாரா இருக்கிறார் அல்லவா விநாயகர். அந்த காலத்துல சந்தில போய் பிள்ளையார இருந்தார். இப்ப பிள்ளைகளுக்கு காலேஜ்ல போய் உட்கார்ந்து இருக்காரு. ஐயா ஹாஸ்பிட்டல் இருக்காரு. ஓடிய பரமசிவன் ஒளிய இடவில்லை. இந்த இடத்துல இருந்தோம்னா எப்படி நம்ம கண்டுவிட மாட்டான். ஓடி வந்த தெய்வா தெய்வர்களை அரளி மரமாக போக்கடவாய் என்று சாபம் கொடுத்தார். ஒரு அரளிப்பூ ஐந்து இதழுக்குள் சிவபெருமான் எங்கேமாகவே மறைந்தார். அவர் அப்படி அங்கே இருக்கும் போது இருக்கக்கூடிய வேளையில் இந்த கைலாசத்தை படிக்க முடியாது. ஒரு பெண்ணுக்கு புகுந்த வீட்டுல கஷ்டம் வந்தா பிறந்த வீட்டை நினைப்பா. ஆமா, பிறந்த வீட்டுல அதுவும் கூட பிறந்த அண்ணனை நினைப்பா. அடுத்தவன நினைக்கிட்டாரு. அதனால ஏன் தெரியுமா? என்ன கூப்பிட்டோட எள்ளு முன்ன என்ன இருக்கணும் அவன் தான் அண்ணன்.
என்ன அழகா இருக்கிறா
எங்க அப்பாவுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? அம்மா மோகினி சொன்னா தானே தெரியும். அதாவது ஏழு புள்ளைக்கு ஏழு மருமக எடுத்தாச்சு. சரி, எட்டாவது உள்ள கடை குட்டி குட்டி கட்டி மரமான இருக்கணும். சரி, அப்படின்னு ஆசை. ஆமா ஆமா, ஆசைப்பட்டா யாரும் பெண் கேட்கலன்னு இவருக்கு கோவம். ஆமா, என்ன யாருமே பெண் கேட்டு வரலையா? அதனால இன்னும் மோகினி எங்க அப்பா 56 அரசர்களை வர சொன்னார். சரி, எல்லாரும் வந்தாங்க. இருக்கங்கப்பா 56 தேசத்து அரசர்களும். என் கையிலே ஒரு மாலையை கொடுத்து, ஒரு மாலையானதே கையில் கொடுத்து மாணிக்க மாலையாக எரிய சொன்னார். அந்த மாலை யாரு கழுத்துல போய் விழுதோ அவதான் எனக்கு வீட்டுக்காரன். அப்படியா? அவர்தான் எனக்கு ஹஸ்பண்ட் தான். நான் எரிந்த மாலையானது என்ன என்ன மாகினி? ஒரு அழக கழுத்துல விடக்கூடாதா? மதுரையில சொக்கனுக்கு என்ன அளவு? சொக்கனுக்கு தட்டி அளவு. சொக்கனுடைய மனைவிக்கு பிட்டி அளவு. பொட்டி பொட்டி நன்றன்றா என்ன?
அதனால அப்ப இத்தனையும் கொடுத்து விடாய். அம்மா போகணும், எங்க போற? என்ன என்ன ஆறு? வைகை ஆறு. அந்த வைகாத்துல போய் சரி நல்லா குளிச்சு போட்டு குளிச்சுட்டு எங்க அப்பா எனக்கு ஒரு குடம் கொடுத்தாங்க, தங்க செப்பு குடம். நட்டுகளை அதாவது நான் ஆத்திற்கு வந்த பாத்தீங்களா, பார்த்த உடனே சரி எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பாட்டி இருக்காங்க, பார்த்து என் நகையும் பார்த்து நகை நட்டையும் பார்த்து கேணிக்கு போனாங்க. என் மாமியா கிட்ட போய் பாட்டு கொடுக்கால ஏ பாட்டை ஏமா.
அவனுக்கு ஒரு கூறு கூட கிடையாது. விட்டு தூரம் வந்துட்டு வந்தீதானே வந்திருக்கிறது பேசுறது எல்லாம் என் பெருமாள். கரி எட்டு சிக்கரி எட்டு
குடியிருப்பாமாரி அவ குளத்தோறும் குடிசகட்டி
ஆசம் சகஜோதி பிரகாசம் இப்ப தெரியுதல்லோ அவதரையில செம்பக பூவாசம் I'm not afraid.
ஐயா, ருத்தி போ சொல்லடா.